எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசை உறவிட மாட்டேன், என்னை அசை உறவிட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாயிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஜனம் என்கின்றதான இந்த மேன்மையோடு வாழ்வது என்பது விவரிக்க முடியாத ஒரு மேன்மை, விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தம். அப்படி கர்த்தரின் ஜனத்தின் நடுவிலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதை மிகப்பெரிய பாக்கியமாய் கருதி, இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வந்து, இந்த நாளிலே கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமது தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் நமக்கு எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையின் குழப்பமான சூழ்நிலைகளிலே நமக்கு வழிகாட்டுகிறவர் யாருன்னு கேட்டால் நமது தேவன். அது தாவீது சொன்னார், தேவனுடைய வழிகள். இப்போ தேவ வழி என்னன்னு பார்க்கறோம்னா, தேவனிடத்தில் சேர்வதற்கான வழி விசுவாசம். Faith is the way to God. இந்த வழி எப்படிப்பட்ட வழினா, ஐயோ இயேசப்பாவை நம்பிட்டு நான் மோசம் போயிட்டேன் சொல்ற அளவுக்கு இது மோசம் போக்குற வழி அல்ல. கர்த்தருடைய வழி உத்தமமானதான். அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய வழியா இந்த உலகத்தில் நமக்கு வந்தவர் யார்? நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகளாம். His words are refined. சுத்தமானவைகளாம். இதை இயேசப்பா சொல்லுமா சொன்னாங்க, வானமும் பூமியும் ஒழிஞ்சிரும், என் வார்த்தை ஒரு காலம் ஒழியாதுன்னு. அப்போ உத்தம வழி இயேசு, அவருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்ட சத்தியம். இந்த சத்தியத்தை பிரியமானவர்களே, இந்த வழியை, இந்த தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாராம்? கேடகமாக இருக்கிறாராம். தரித்திரம் என்ற அம்புகள், பட்டயங்கள், பிரியமானவர்களே, ஈட்டிகள் நம்முடைய ஆத்மாவை குத்த வரும்பொழுது, நெருக்கமும் பற்றாக்குறையும் சத்துருக்களும் நம்முடைய ஆத்மாவை குத்த வரும் பொழுது, அது அவைகள் நம்மை தரித்திரத்திலே நம்முடைய குடும்பங்களை வாழ வைக்கும் பொழுது, இந்த காலை வழியிலே உன் தரித்திரத்தை மாற்றுகிற கேடகம் கர்த்தருடைய வசனம். பிரியமானவர்களே, உன்னுடைய சிறுமையை மாற்றுகிறதான இந்த மிகப்பெரியதான, you know, the things that change, உன் வாழ்க்கையை மாற்றுகிற இந்த பொருள் வேற யாரும் இல்லை, தேவ வசனம். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார்னாரு. என்ன மாதிரியான பலவீனங்களானா இருக்கட்டும், என்ன மாதிரி போராட்டமானா இருக்கட்டும், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய் வந்து பிரியமலமை நம்மளை பிரியமலை அவர் மூடிக்கொள்ளுகிறார். கேடகமாய் வந்து சத்துருக்களுடைய எல்லா சீற்றங்களையும், அவர்கள் தாக்குகிற எல்லா விதமான பிரியமலை அவருடைய ஆயுதங்களுக்கும் பிரியமானவர்களே நம்மளை விலக்கி ரட்சிக்கிற கேடகம் நமது தேவன். இந்த காலை விழிலே இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே கேடகம் சுகமாய் உங்களை மூடிக்கொள்ளட்டும், செழிப்பாய் உங்களை மூடிக்கொள்ளட்டும். என கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் கேடகம், கர்த்தர் உங்கள் நம்பிக்கை, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். பரிசுத்தரே, உங்கள் நாமம் மகிமை அடையற்று. இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே, அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்க பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு நீங்க கேடகமாயிருக்கிறீங்க. உங்க வழி உத்தமமானது ஆண்டவரே, உமது வசனம் புடமிடப்பட்ட சத்தியம். அந்த சத்திய பாதையில் உமது ஜனத்தை நடத்தும் ஆசீர்வதியும்.
எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடம். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கண்மலையே, God bless you, church. He is our rock. Have a blessed day.